character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge for fun, that's whatever. It's for friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture be the pattern? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. பத்தாம் வகுப்பு மனச்செல்வங்களே, இனிய காலை வணக்கம். கடந்த முறை நீங்கள் முன் காலாண்டு தேர்வை சீரும் சிறப்புமாக எழுதி முடித்திருப்பேன் நம்புகின்றேன். உங்களுக்கு கடந்த முறை கேட்கிறதா என் குரல் என்ற பாடத்தை நிறைவு செய்தேன். இன்று உங்களுக்கு பார்க்கும் தலைப்பு கற்கண்டு, அதாவது இலக்கணம், தொகை நிலை தொடர்கள். தொகை என்பது தொக்கி, தொக்கினம் மறைந்து வரும், அதாவது ஓமை, உம்மை, வேற்றுமை, பண்பு, அண்மொழித்தொகை, உரிச்சொல் போன்ற வகையான ஓம உருபுகள் மறைந்து வருவதுதான் தொகை நிலை தொடர்கள் என்பதை பற்றி இன்று உங்களுக்கு பார்க்க உள்ளேன் மனச்செல்வங்களே. இப்போ கற்கண்டு தொகை நிலை தொடர்கள் என்பது, அதாவது ஓம உருபுகள், ஓமை, உம்மை, வேற்றுமை, பண்புத்தொகை, உரிச்சொல் போன்ற வகையான வேற்றுமை உருபுகள் அனைத்தும் மறைந்து வருவதுதான் தொகை நிலை தொடர்கள். இப்போ நம்ம பார்ப்பது முதல் தலைப்பு சொற்றொடர். இதை பிரித்து பாருங்கள், சொல் கூட்டல் தொடர், சொல் கூட்டல் தொடர், சொல் கூட்டல் தொடர் தான் சொற்று. அப்போ ஒரு சொல்லோ, இரண்டு சொல்லோ, மூன்று சொல்லோ சேர்ந்து வருவதுதான் சொற்றொடர். மிக முக்கியமான வினாக்கள் குறிப்பிடுத்தப்படுங்க மனச்செல்வங்களே. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர். இப்போ சொற்றொடருக்கு இன்னொரு பேர் என்னது? தொடர். எடுத்துக்காட்டு, நீர் பருகினார். பாருங்க, நீர் என்பது ஒரு சொல். அடுத்து பாருங்க, பருகினான். அப்போ இரண்டு சொற்கள், அதான் சொற்றொடர். வெண்சங்கு ஊதினான். அப்போ வெண்சங்கு என்பது ஒரு சொல், ஊதினான். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொல் வந்து தொடராமைவதுதான் சொற்றொடர், வேர்பெயர் தொடர். இப்போ நம்ம அடுத்த தலைப்பு பார்ப்பது தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர், தொகை என்பது நான் சொன்னதுதான் தொக்கி வரும், மறைந்து வரும். பெயர் சொல்லோ வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடர். அப்போ பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில், அதாவது நடுவில் வேற்றுமை உருபுகளோ வினைச்சொல்லோ பண்போ முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர்கள் என்று கூறின சொல்றாங்கன்னா, பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும்போது இடையில் வேற்றுமை உருவும் வினைச்சொல்லும் பண்பு போன்ற உறுப்புகள் மறைந்து வருவதுதான், தொக்கி வருவதுதான் தொகைநிலை தொடர்கள். சான்று பாருங்க, கரும்பு தின்றான். சான்று பாருங்க, கரும்பு தின்றான். மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான். அப்ப இங்க சான்று பாருங்க மனச்செல்வங்களே, கரும்பு தின்றான் என்பது பொருள் தெரியாது. கரும்பை தின்றான் என்பது, இந்த ஐ என்பது இரண்டாம் வேற்றுமுறை, இரண்டாம் வேற்றுமுறு மண். அப்ப கரும்பை தின்றான், அப்ப இரண்டாம் வேற்றுமுறுப்பு ஐ மறைந்து வருவதால் இது தொகைநிலை தொடர். பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களும் கரும்பு தின்றான். அப்போ இரண்டு சொற்கள் நடுவில் இரண்டாம் வேற்றுமுறுப்பு ஐ மறைந்து வந்ததால் இதற்கு பெயர் தொகைநிலை தொடர்கள். நடுவில் நான் சொன்னதுதான் ஐ என்னும் உறுப்பு,
குறிப்பிட்டுங்க, ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகை நில தொடர்கள். மனச்செல்வங்களே, மிக முக்கியமான வினாக்கள் இரண்டு மணி குறிப்பிடுத்துங்க. தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். குறிப்பிடுத்துங்க, தொகை நிலை தொடர் டேஷ் வகைப்படும், ஆறு வகைப்படும். ஒன்று வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அண்மைத்தொகை என்பன ஆகப்ப வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, அன்மொழி இந்த உருபுகள் மறைந்து வந்ததால் அதற்கு பெயர் தொகை நிலை தொடர். இது ஆறு வகைப்படும், ஆறு வகைப்படும். அடுத்து பாருங்க, நாம் முதலில் பார்ப்பது வேற்றுமை தொகை. வேற்றுமை என்பது பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதால் வேற்றுமை. வேற்றுமை உருபு எட்டு வகைப்படும். நம்முடைய ஐ, ஆள், கு, இன், அது, கண். அப்ப தன்னுடைய முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப மொத்தம் வேற்றுமை எட்டு வகைப்படும். வேற்றுமை உருபு ஐ, ஆள், கு, இன், அது, கண். முதல் வேற்றுமை இன்னொரு பெய் எழுவாய் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அதுக்கு உருபென்பது கிடையாது. அப்ப பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. அப்ப எடுத்து மதுரை சென்றான். அப்ப மதுரை சென்றான் பொருள் புரியாது. அவன் மதுரைக்கு சென்றான். அப்ப இந்த கூ என்பது நான்காம் வேற்றுமுறை. அப்ப கூ என்ற நான்காம் வேற்றுமுறை மறைந்து வந்ததால் இதற்கு பெயர் வேற்றுமை தொகை. என விரிந்து நின்று பொருள் தருகப்ப மதுரைக்கு சென்றான் கபிலன். கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கும் இடையில் மாணவர்களே, மதுரைக்கு சென்றன் என்பது இடையில் கூ என்பது நான்காம் வேற்றுமை என்னும் வேற்றுமை உருபு இல்லை. அது தொக்கி நின்றப்ப மதுரைக்கு சென்றான் என்பது. அப்ப மதுரை சென்றான் கூட்டாங்க. அப்ப மதுரை என்பது கூ என்ற நான்காம் வேற்றுமையான மறைந்து வந்திருக்கு. அதாவது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் குறிப்பிடுத்துங்க. வேற்றுமை உருபுகள் ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை, ஆள் மூன்றாம் வேற்றுமை, கு நான்கு, இன் ஐந்து, அது ஆறாம் வேற்றுமை, கண் என்பது ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கு உருபு என்பது கிடையாது. பெயர் விழி வேற்றுமை. ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. அப்ப என்ன சொல்றான்னா, வேற்றுமை தொகை என்றால் என்ன கேட்டா, ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஏதாவது ஒரு வேற்றுமை உருபான மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தான் வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்த தலைப்பு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது என்னன்னா தேர்ப்பாகன். இத்தொடர் தேரை. அப்ப வேற்றுமையோடு ஐ, ஆள், கு என்ற வேற்றுமை உருபு வராமல் ஆகிய ஆண் என்று வருவதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பாருங்க, தேர்ப்பாகன், தேர்ப்பாகன் தேரை ஓட்டுகின்றதான் தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன். அப்ப என்ன பாருங்க, தேரை ஓட்டும் பாகன். தேரை என்பது இரண்டாம் வேற்றுமை ஐ, ஓட்டும் என்பது பயன். அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உருபும் வெளிப்பட்டு வந்திருக்கு. ஓட்டும் என்று நம்ம என்ன பண்ண, ஒரு உருபை பயன்படுத்துவதுதான் உருபும் பயிரும் உடன் தொக்க தொகை. பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றது. கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்து அப்ப தேரை ஓட்டும் பாகன் என்ற சொல்லானது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளும் மறைந்து வந்துள்ளதால் அதை நாம் விளக்கமாக சொல்வதுதான் நல் வேற்றுமை உருபும் உடன் தொக்க தொகை. அடுத்து பாருங்க, இவ்வாறு நம்ம பார்த்த தலைப்புனா இரண்டாம் வேற்றுமை பார்த்தோம். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும், அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு தொடரில் ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருபானது மறைந்து வந்தால்
அதன் பொருளை நமக்கு விளக்கமாக தெரிவிக்க வேண்டுமே. விளக்கும் பயனும், அதாவது கொடுக்கப்பட்ட வேற்றுமை மறைந்து ஓட்டும் என்பது பயன். அந்த பயன் சொல்வதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. புரிதா? வேற்றுமுறு மறைந்து வரும், நமக்கு பயன்படி ஓட்டும் என்ற பொருள் போல பயன்பாட்டுக்குரிய பொருள் மறைந்து வருவதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவும் வேற்றுமை தொகை ஆகும். தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ இங்கே தமிழ் தொண்டு பாருங்க, இங்கே கூ வருது. இந்த கூ என்பது நான்காம் வேற்றுமுறும் மறைந்து வந்திருக்கு. செய்யும் தொண்டு, அப்போ செய்யும் என்பது பயன். அப்போ இங்கே கூ என்பது நான்காம் வேற்றுமுறும் மறைந்து வந்துள்ளது. செய்யும் என்பது பயன்பொருளும் மறைந்து வந்ததால் இது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்த தலைப்பு பாருங்க, வினைத்தொல். அடுத்த தலைப்பு வினைத்தொல். தொகை என்பது தொக்கி வரும். வினை என்பது செயல். இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் மறைத்துறதுதான் வினைத்தொகை. இப்போ எடுத்துக்காட்டு, செய்வினை, செய்தொழில், அகல் விளக்கு. அப்போ செய்யும் தொழில், செய்கின்ற தொழில் என்று சொல்வதுதான் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலை. அப்போ காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்கப்ப இடைநிலை என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்று காலம் மறைந்து வரும். பெயரெச்சம், பெயரெச்சம் ஆவரும் ஓடிய வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து. அப்போ வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் மட்டும் வரும். ஒரு சொல்லை போல் நடப்பது. அப்போ ஒரு சொல் ஒரு நடப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும், வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரெச்சமே வினை. அப்போ காலத்தை கடந்து செல்வதுதான் பெயர் வினைத்தொகை. வீசு தென்றல், கொல் களிர். வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல். கொல் களிர், கொல்லும் களிர், கொல்லுகின்ற களிர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்று காலங்கள் மறைந்து வருவதுதான் வினைத்தொகை. அடுத்தபடியாக பாருங்க, வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள். அப்போ இந்த வீசும் கொல் என்பது செயலை குறிப்பாக பெயர் வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல் புனல், தென்றலாம் காட்டு, புனலாம் நீர் என்னும் பெயர் சொற்களோடு. அப்போ வீசு கொல் என்பது வினைச்சொல், தென்றல் புனல் என்பது பெயர் சொல். சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்களாயின. மேலும் இவை வீசிய காற்று. அப்போ காற்று என்பது பெயர் சொல், வீசி என்பது வினைச்சொல். அப்போ ஒரு இரண்டு சொல் வந்து முதல் சொல் வினைச்சொல் எச்சமாக இருந்தா அந்த எச்சத்தை கொண்டு முடிவதுதான் பெயரெச்சம். என்ன ஓசை வரும்னா ஆ என்ற ஓசை. வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும், கொன்ற களிர் கொள்கின்ற களிர் கொல்லும் களிர். அப்போ வீசிய, வீசு, வீசும் என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் மறைத்து வருவதுதான் வினைத்தொகை. முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றது. காலம் காட்டும் இடைநிலையை, அதாவது இடைநிலை பார்த்தா மூணு தான் மீன் சொல்கிறேன், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்பெயரெச்சங்களில் தொக்கி நிற்கின்றன வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும். அதாவது வினைக்கட்டு பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகை என்று அமைகின்றன. அடுத்தபடியாக பார்ப்பது பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை என்பது நான்காக பிரிப்பாங்க, நிறம், சுவை, அளவு, வடிவம். இந்த பண்பு என்பது குணத்தை உணர்த்தும். இது முழுக்க முழுக்க மைவிகுதி மறைந்து, மை விகுதி மறைந்து வருவதுதான் பண்புத்தொகை. செங்காந்தல் செம்மை குடல் காந்தல், கார்மேகம் கருமை குடல் மேகம், அதுக்கடுத்து நெடுந்தேர் நெடுமை குடல் தேர். அப்போ ஒரு சொல் மை விகுதி மறைந்து வந்தால் அதற்கு பெயர் பண்புத்தொகை. இது நிறம், சுவை, அளவு, வடிவம். பார்க்கலாமா? நான் சொன்னதுதான் நிறம், நிறப்பண்பு பெயர், வடிவ பண்பு பெயர், சுவை பண்பு பெயர், அளவு பண்பு பெயர். அப்போ பண்புத்தொகையினுடைய அடிப்படை கேட்டால் நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும்
பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்காப்ப நிறம் வடிவம் சுவை அளவு என்ற பண்பு பெயருக்கும் அதனோடு தொடர்புடைய பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகி மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய குறிப்பிடுத்துங்க ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் அப்ப மை என்னும் பண்பு விகுதி மைனா பண்பு விகுதி ஆகிய ஆன என்பது பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதுதான் பண்பு தப்ப பண்பு என்ற விகுதியும் பண்பு என்ற உறுப்பும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை அப்ப விகுதியும் பார்த்தா மை உறுப்பும் பார்த்தா ஆகிய ஆன எடுத்துக்கிட்டு பாருங்க செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல் அப்ப செம்மை பாருங்க பண்பு விகுதி மை ஆகிய பாருங்க பண்பு உறுப்பு புரியுதா இல்லையா வட்ட தொட்டி வட்டமான தொட்டி அப்ப பாருங்க ஆணை என்பது இது பண்பு உறுப்பு இன்மொழி இனிமையான மொழி அப்ப மை என்பது பண்பு விகுதி ஆணை என்பது பண்பு உறுப்பு அப்ப பண்பு விகுதியும் பண்பு உறுப்பும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை அடுத்து பாருங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை என்பது மிக முக்கியமானது ஒரு சொல்லுக்கும் அதில் பொது சிறப்பு பொது பெயர் சிறப்பு பெயர் என்று வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு பெயர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க முருகன் கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் அதுக்கடுத்து பாருங்க புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தமிழ் தேன் தமிழ் மொழி ஆங்கில மொழி மலையாள மொழி அப்போ தமிழ் 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 மொழி 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 என்பது பொதுப்பெயர் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் சிவன் கோவில் முருகன் கோவில் பெருமாள் கோயில் என்பது பொதுப்பெயர் அதற்குரிய சிறப்பு என்பது முருகன் சிவன் பெருமாள் என்பதுதான் சிறப்பு அப்போ பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை பார்க்கலாமா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் பாருங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி மலையாள மொழி அப்போ தமிழ் என்பது சிறப்பு ஆங்கிலம் சிறப்பு மலையாளம் சிறப்பு மொழி மொழி என்பது பொது அப்போ சிறப்பு முன்னாடியும் பொது பின்னாடியும் இருப்பதால் இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகிய இன்னும் பண்பு உறுப்பு தொக்கி என்ன உறுப்பு வரும் ஆகிய என்பது பண்பு உறுப்பு மறைந்து வருவதால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை மார்கழி திங்கள் சாரை பாம்பு இதில் பார்த்து திங்கள் பாம்பு இதில் பாருங்க மார்கழி திங்கள் சாரை பாம்பு இது பாருங்க திங்கள் பாம்பு அப்பாருங்க திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர் அப்போ திங்களும் பாம்பும் என்பது பொது பெயனா மார்கழி திங்கள் மாசி திங்கள் தை திங்கள் சொல்லலாம் இப்போ சாரை பாம்பு நல்ல பாம்பு மாரத்த பாம்பு சொல்லலாம் அப்போ பாம்பு பொது திங்கள் பொது மார்கழி சாரை என்று சிறப்பு புரிதா இல்லையா அப்போ மார்கழி சிறப்பு சாரை சிறப்பு திங்கள் பொது பாம்பு பொ அப்போ சிறப்புக்கு பின்னாடி பொது வந்தால் இரு பெயரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் அப்போ ஆகி என்பது என்ன சொல்லுங்க பார்ப்போம் பண்பு உருபு பண்பு உருபு ஆகிய திங்கள் என்றும் சாரை ஆகிய பாம்பு அப்போ மா அப்போ ஆகி என்பது பண்பு உறுப்பு சேர்ந்து வருவது அப்போ பொது பெயர் சிறப்பு பெயர் சேர்ந்து வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அடுத்தலை பாருங்க ஓமை தொகை அந்த ஓமை தொகை என்பது ரொம்ப எளிமை ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் அதாவது ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் குறிப்பிடுத்துங்க ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில் போல போன்ற என்ற உருபு மறைந்து வந்தால் அது பெயர் ஓமை தொகை மதிமுகம் மதி போன்ற முகம் முத்துப்பல் முத்து போன்ற பல் கயல் கண் கயல் போன்ற கண் விழி கயல் விழியாகி கயல் அப்போ என்னன்னா ஓமைக்கும் ஓமேயத்திற்கு நடுவில் போல போன்ற அந்த ஓம் உருவு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை ஓம் உரு பாருங்க போல புறைய மான கடுப்ப அன்ன நிகர நேர ஒப்ப உரை இதுதான் ஓம உருபுகள் குறிப்பிடுத்துங்க ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது குறிப்பிடுத்துங்க ஓம உருபு பாருங்க மின் சொல்கிறேன் மீண்டும் போல புறைய மான கடுப்ப அன்ன நிகர
நேர ஒப்ப என்பது ஓம் ஒரு மறைந்து வருவதுதான் ஓமைத்தொகை என்று கூறுகிறார்கள். அடுத்து பார்த்தா அடுத்தது ஓமைத்தொகை சான்று பாருங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்க, ஓமைத்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை உண்மைத்தொகை வேற்றுமை தொகை அண்மைத்தொகை தொகைநிலை தொடர். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, தொகைநிலை தொடர் அடங்கியவை யாருன்னு கேட்டால் இந்த அட்டவணை தான். இப்போ எடுத்துக்காட்டு மலர் கை, மலர் கை மலர் போன்ற கை, ஓகேவா? அப்போ மலர் என்பது ஓமை, கை என்பது ஓமேயம், பொருள் இடையே போன்ற என்னும் ஓம் உருபு மாறி. அப்போ மலர் கை மதிமுகம் மலர் போன்ற கை. அதுக்கடுத்தது மலர் என்பது ஓமையும் கை என்பது ஓமேயும், அப்போ இடையில் போன்ற என்பது ஓம் ஒரு மறைந்து வந்துள்ளா, இதற்கு பெயர் ஓமைத்தொகை. உண்மைத்தொகை என்பது ரொம்ப எளிமை. இந்த உண்மைத்தொகை என்பது நம்ம ஓமை பார்த்த மாரி உம் என்ற எழுத்தாலும் மறைந்துடும். இது எப்படின்னா குறிப்பெடுத்துங்க, பொதுவாக சொல்கிறேன், இரண்டு சொல் இருக்கும், மூன்று சொல் இருக்கும், பெயர் சொல்லாக மட்டும்தான் இருக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் தொடர்பு இருக்கும். ஒவ்வொரு சொல்லினுடைய இறுதியில் உம் என்ற உருபு மறைந்தால் அதுக்கு போய் உண்மைத்தொகை. தாய் செய், இரவு பகல், வெற்றி தோல்வி, பெருமை சிறுமை, புரிந்தா? அப்போ இரவும் பகலும் தாயும் செய்யும், அப்போ இரண்டு சொல் மூன்று சொல் பேச்சுள்ள நிற்க இறுதியில் உம் என்ற சொல் மறைந்தால் அதற்கு போய் உண்மைத்தொகை. இங்கே பாருங்க, நான் சொன்னதுதான் இரு சொற்களுக்கு இடையிலும். இப்போ தாய் செய், இரவு பகல், அப்போ இருந்த சொற்களும் இடையில் உம் என்னும் இடைச்சொல் மறைந்தொரு உண்மைத்தொகை. ரொம்ப சின்னது, இரண்டு சொற்களும் இடையில் உம் என்னும் சொல்லால் மறைந்தால் அதற்கு பெயர் உண்மைத்தொகை. உண்மைத்தொகையாகும் உண்மைத்தொகை எண்ணல், இது நான்கு வகைப்படும் உண்மைத்தொகை: எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, உண்மைத்தொகையில் எத்தனை வகைகளாக பிரிப்பார்கள்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். பாருங்க சான்று, பாருங்க சான்று பார்க்கலாமா? அண்ணன் தம்பி, தாய் செய், அண்ணன் தம்பி, அண்ணன் பெயர்ச்சொல், தம்பி பெயர்ச்சொல், இது இரண்டு சொற்களா இல்லையா? இந்த இரண்டு சொல்லும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். ஆனால் இரண்டு சொல்லினுடைய இருதில் பார்த்தா உம் என்ற சொல்லம் மறைந்திருப்பது, இது பெயர் உண்மை. தப்ப அண்ணனும் தம்பியும். தாய் செய், தாய் செய் என்று பெயர்ச்சொல், இரண்டும் நான் ஒன்றை கொண்டு தொடர்பு உடையது. தாய் செய் என்பது இதனுடைய இறுதியில் பார்த்தா உம் மறைந்திருக்கு. அப்போ தாயும் செய்யும், வெற்றியும் தோல்வியும், அண்ணனும் தம்பியும், தாயும் செய்யும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. அப்போ இரண்டு சொல் மூன்று சொல் இறுதியில் பார்த்தா உம் என்ற சொல் மறைந்தால் அதற்கு பெயர் உண்மைத்தொகை. அடுத்தபடியாக பாருங்கள் அண்மொழித்தொகை. இந்த அண்மொழித்தொகை என்பதுனா நாம் இதுவரைக்கும் பார்த்தது வேற்றுமை, வினை, பண்பு, உண்மை, ஓமை அனைத்தையும் உள்ளடக்கியதான் அண்மொழித்தொகை. பார்க்கலாமா? நான் சொன்னதுதான் வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை. மனச்செல்வங்களே, இதுவரை நம்ம தனித்தனியாக பார்த்தோம், இந்த அண்மொழி அனைத்தும் சேர்ந்தது. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதப்ப வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இந்த சொல்ல சொல்லாமல் இதற்கு மறைந்திருக்கும் சொல்ல சொல்வதுதான் அண்மொழி தொகை எனப்படும். எடுத்துக்கிட்டு பாருங்க, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மிசை வந்தார். இப்போ சிவப்பு சட்டை பேசினார்னா இவற்று சிவப்பு சட்டை அணிந்தவர். அப்போ சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை அணிந்தவர். அப்போ இதில் பார்த்தா வேற்றுமையோ வினையோ பண்போ ஓமை உண்மை என்பது வரலை, இது இல்லாமல் வேறு அணிந்தவர் என்ற ஒரு சொல்லாலும் மறைந்திருப்பதால் தான் இதுக்கு அண்மொழித்தொகை. அப்போ சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அணிந்தவர் என்பது
நாம் பார்த்த வேற்றுமை வீணை பண்பு உவமை உம்மை எதுவுமே கிடையாது. அணிந்தவர் என்பது அதுக்குள்ள மறைந்து வந்ததால் அதை வெளிக்காட்டுவதுதான் ஆண்மை தொகை. அப்ப சிவப்பு சட்டை அணிந்தவர் அங்கு பேசினார். முறுக்கு மீசையை உடையவர், இப்ப உடையவர் எங்க இருக்கா? இல்லை. அப்படின்னா அது மறைந்திருக்கு. அப்ப முறுக்கு மீசை உடையவர் வந்தார். அப்ப உடையவரும் அணிந்தவரும் தான் அண்மொழி தொகை. இதானது பொருள் மறைந்திருந்தால் நம்ம வெளிக்காட்டுவதுதான் அண்மொழி தொகை. வந்தார், அப்ப முறுக்கு மீசை உடையவர் தான் வந்தார் என தொகை நிலை தொடர் அல்லாத. அப்ப வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை இது இல்லாம இன்னொரு பொருள் மறைந்திருப்பதுதான் அண்மொழி தொகை. அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்ற ஒரே சொல் அண்மொழி தொகை எனப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்தபடியாக மனச்செல்வங்களே, இன்றைய வகுப்பில் உங்களுக்கு பார்த்தது கற்கண்டு, தலைப்பு தொகை நிலை தொடர்கள். தொகை நிலை தொடர் என்பது வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை அண்மொழி தொகை. பண்பு தொகைக்கு இன்னொரு தலைப்பாத்தும் இருபெயரொட்டு பண்பு பெயர், இருபெயரொட்டு பண்பு பெயர். அப்போ தொகை நிலைத்துறை என்பது வேற்றுமை மீன் சொல்கிறேன், வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை அண்மொழி தொகை இத்தனையும் இதில் உள்ள உறுப்புகள் மறைந்து வந்திருக்கு. இதில் உறுப்புகள் மறைந்து வந்திருக்கும். அந்த உறுப்புகள் மறைந்து வந்ததால்தான் அதற்கு தொகை நிலை தொடர் என்று கூறப்படுகிறார்கள். இறுதியாக பார்த்தது அண்மை தொகை என்பது வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை அனைத்து உறுப்புகளும் இதில் வராம அதில் உள்ள அணிந்தவர் உடையவர் என்ற வேறொரு பொருள் மறைந்து வந்திருக்கும். அதை வெளிக்காட்டுவதுதான் அண்மொழி தொகை என்று கூறப்படுகிறது. இத்தனையும் பார்த்து முடித்தோம். இதுதான் தொகை நிலைத்தொடனுடைய பகுதி. உங்களுக்கு இன்றைய வகுப்பு உங்கள் தொகை நிலைத்தொடர் என்பது நிறைவடைந்துள்ளது. நீங்கள் நான் கொடுத்த இந்த வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஓமை அண்மை தொகை என்ற அனைத்து தலைப்பையும் படித்து எழுதி பார்க்க வேண்டும். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹிஸ்டரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி குரூப் A2 மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் A3 அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் SRK ஹையர் செகண்டரி ஸ்கூல் 45/7 வில்லியனூர் மெயின் ரோடு கரிக்கலாம்பாக்கம் புதுச்சேரி 7